மாணவர்கள் அவரும் போதிக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. அனைத்து மாணவர்களுக்கும் காலை வணக்கங்கள். தரம் 11 ஆண்டு பகுதியினை அவதானித்துக் கொண்டு வருகின்றோம். அந்த வரிசையில வேதமை என்று அழைக்கப்படுகின்ற திருக்குறளினுடைய அதிகாரத்தினுடைய வரிசையில் அவதானித்துக் கொண்டு வருகின்ற அந்த வரிசையில் 7 குறட்பாக்களினான பொருள் இறுதி வகுப்பில் விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. இன்றைய இந்த வகுப்பில் 8, 9, 10 குறட்பாக்களுக்கான பொருளும் அதை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய கட்டுரை வினாக்களையும் அவதானிக்கிற அதே வேளை அந்த பேதம் என்ற அதிகாரத்திலே திருவள்ளுவர் தான் கூற வருகின்ற கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்காக கையாண்ட உவமை அணிச்சிறப்புகளை பற்றிய விடயத்தையும் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பேதம் என்று சொல்லப்படுகிற அதிகாரம் பொருட்பால 84வது அதிகாரமாக இருக்கின்றது. 83வது அதிகாரம் கூடா நட்பு என்ற அதிகாரத்தின் பின்னும் 85வது அதிகாரமாகிய புல்லறிவாண்மை என்று சொல்லப்படுகின்ற அதிகாரத்தின் முன்னும் வேதமை என்ற அதிகாரம் வைப்பு முறையின்படி ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. அவைகள் கடைசியாக நாங்கள் 7வது குறட்பாவினுடைய பொருளை அவதானித்திருக்கின்றோம். 7வது குறட்பா என்னவா இருக்கும் என்றால், ஏதிலார் ஆற தமர் பசிப்பர் பேதை பெருஞ்செல்வம் உச்சக்கடை. ஏதிலார் ஆற தமர் பசிப்பர் பேதை பெருஞ்செல்வம் உச்சக்கடை. அதாவது பேதையானவன் பெரிய செல்வத்தை தெய்வத்தின் அருளால பெற்றுக்கொண்டால் உறவினர் அல்லாதவர்கள் அதனுடைய பயனை அனுபவிக்க உண்மையான நெருங்கிய உறவினர்கள் வசியோடு இருப்பர் என்று குறிப்பிடப்படுகிறது. இது எத்தனையாவது குறட்பா என்றால், 7வது குறட்பாவினுடைய என்னவா இருக்கும் என்றால் பொருளாக இருக்கும். இன்றைய வகுப்பில் 8வது குறட்பாவை பார்க்க வேண்டும். 8வது குறட்பா, மையல் ஒருவன் கழித்தற்றால் பேததன் கையொன்று உடைமை பெறே. மையல் ஒருவன் கழித்தற்றால் பேததன் கையொன்று உடைமை பெறும் என்று சொல்லப்படுகின்ற 8வது குறட்பாம். அப்ப இந்த 8வது குறட்பாம் என்ன சொல்லும் என்றால், கொண்டு கூட்டி எழுத வேண்டிய தேவைப்பாடு இருக்கு. 8வது குறட்பாம் என்ன சொல்லும் என்றால், கொண்டு கூட்டி எழுத வேண்டிய தேவைப்பாடு ஒன்று இருக்கு. மையல் ஒருவன் கழித்து அற்றால் வேதை தன் கையொன்று உடைமை பெறும். அப்ப இந்த குறட்பாவை நாங்கள் என்ன சொல்லும் என்றால், கொண்டு கூட்டுகின்ற முறையை அவதானிக்க வேண்டும். மையல் ஒருவன் கழித்தால் வேதத்தன் உடமை பெறும். மையல் ஒருவன் கழித்தால் பேதன் கையொன்று உடமை பெறே. அவை இந்த குறட்பாவை நாங்கள் என்ன செய்யணும் என்றால், கொண்டு கூட்டி எழுத வேண்டிய தேவைப்பாடு இருக்கு. கீழே போடவனும் கொண்டு கூட்டி எழுதும் முறை, கொண்டு கூட்டி எழுதுகின்ற முறை. கொண்டு கூட்டி எப்படி வரும் என்றால், பேதை தன் கையொன்று அங்காலவரும் உடமை பெறே. உடமை பெறின் மையல் ஒருவன் கழித்தான்.
ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு சொற்கள் இருக்கு. அவை திருக்குறளில் ஏழு சொற்கள் வரும். அவை கொண்டு என்னென்ன வேண்டால், பேதை தன் கையொன்று உடமை வரும் மையல் ஒருவன் கழித்தற்றால் என்பது குறிப்பிடப்படும். பேதை தன் கையொன்று உடமை பெறும் மையல் ஒருவன் கழித்தற்றால் என்று அந்த குறட்பாவினுடைய பொருள் என்ன சொல்லி அதை கொண்டு கூட்டுகின்ற முறை வரும். இந்த கொண்டு கூட்டுற முறையை அடிப்படையாக கொண்டு அந்த குறட்பாவிற்கான பொருளை நாங்கள் என்ன சொல்ல வேண்டால் ஞாபகப்படுத்த வேண்டும். பேதை என்றால் என்னதான் குறிக்கிறா? பேதை என்றால் அறிவிலி என்ற அர்த்தத்தை குறிக்கும். பேதை என்றால் ஆறுண்டா அறிவிலி. தன்னண்டா என்னண்டா? தனது. அறிவிலி தனது. கையொன்றண்டா கைகளில். அறிவிலி தனது கைகளிலே. உடமை அண்டா சொந்தமாக. உடமை என்பது அர்த்தம் என்ன குறிக்கின்றால் சொந்தமாக என்ற அர்த்தத்தை குறிக்கும். பெறினண்டா பெற்றுக்கொண்டா. என்னத்தை பெற்றுக்கொண்டாலண்டால் ஒரு பொருள் ஒன்றை உடமையாக என்ன செய்தாலண்டா பெற்றுக்கொண்டா. ஒரு பொருள் ஒன்றை உடமையாக பெற்றுக்கொண்டால் மையல் ஒருவன் அண்டா பைத்தியக்காரன் ஒருவன். மையல் ஒருவன் அண்டால் ஆற குறிக்கண்டா வைத்தியக்காரன் ஒருவன். அதாவது மையல் ஒருவன் அண்டால் வைத்தியக்காரன் ஒருவன். கழித்தற்றால் அண்டா என்னண்டால் மதுவினை உண்டு. மதுவினை உண்டு என்ன செய்வது போன்றதாகும் என்றால் மயங்கியதை போன்றதாகும். அதாவது ஒரு அறிவிலே தனது கைகளிலே ஒரு பொருளினை சொந்தமாக பெற்றுக்கொண்டால் ஒரு பைத்தியக்காரன் ஒருவன் அல்லது பித்து பிடித்த ஒருவன் மதுவினை உண்டு மயங்கியதை போன்றதாகும் என்று குறிப்பிடப்படுகிறது. ஒரு பைத்தியக்காரன் ஒருவன் அந்த மதுவினை உண்டு மயங்கியதை போன்றதாகும் என்று என்ன செய்தா குறிப்பிடப்படுகிறது. ஒரு பைத்தியக்காரன் ஒருவன் மதுவினை உண்டு மயங்கியதை போன்றதா. கீழே எழுதி கொள்ளுங்கள். முதல் குறட்பாவை எழுதுங்கள். மையல் ஒருவன் கழித்தால் பேதை தன் கையொன்று உடமை பெறும் கொண்டு வரும். பேதை தன் கையொன்று உடமை பெறும் மையல் ஒருவன் கழித்தற்றான். பேதை தன் கை பேதை தன் கையொன்று உடமை பெறும் மையல் ஒருவன் கழித்து அற்றான். கீழே பத உரையன் கூடுவோம். பேதை அண்டால் அறிவிலி. தன்னண்டா தனது. கையொன்றண்டா கைகளிலே. உடமை பெறினண்டால் ஒரு பொருளை சொந்தமாக. ஒரு பொருளை சொந்தமாக பெறினண்டா பெற்றுக்கொண்டார். பெறினண்டா பெற்றுக்கொண்டார். மையல் ஒருவன் அண்டா பைத்தியக்காரன் ஒருவன். கழித்தற்றால் அண்டா மதுவினை உண்டு மயங்கியதை போன்றது. பொருள் பேதை தனது கைகளிலே
ஒரு பொருளை சொந்தமாக பெற்றுக்கொண்டார், ஒரு பொருளினை சொந்தமாக பெற்றுக்கொண்டார். வைத்தியக்காரன் ஒருவன் மதுவினை உண்டு மயங்கியதை போன்றது. அவை இந்த குறட்பாவில் கையாளப்பட்ட அணிச்சிறப்பு என்னென்றால், உவமை அணிச்சிறப்பு இந்த குறட்பாவில் இருக்கு. அதாவது ஒரு அறிவியலின் கையில் ஒரு பொருளொன்று கிடைக்கப்பெறும் என்றால், அது பைத்தியக்காரன் ஒருவன் மதுவினை உண்டு மயங்கியதை போன்றதாகும் என்று குறிப்பிடுவது. அதில் இருக்கிற அணிச்சிறப்பு என்னவாயிருக்கொண்டா, உவமை அணிச்சிறப்பு இந்த குறட்பாவில் என்ன திரண்டா உள்ளடங்கி இருக்கு. நினைப்போடுங்கோ குறட்பா 9. குறட்பா 9 என்றால், பெரிது இனிது பெரிது இனிது பேதையார் கேள்வன் பிரிவின் கண் பீழை தருவது ஒன்று அவர் இந்த குறட்பாவும் கொண்டு கூட்ட வேண்டும். கொண்டு கூட்டி எழுத முறை இது கொண்டு கூட்ட எப்படி வேண்டால், பிரிவின் கண் பிரிவின் கண் தருவது பிழை ஒன்று பிரிவின் கண் தருவது பிழை ஒன்று இல்லை. பேதையார் கேண்மை பெரிது எனி இவ்வாறு என்ன சொல்லுவண்டா, கொண்டு விட்டவர் பிரிவின்கண் தருவது பீழை ஒன்று எல் பேதையார் கேண்மை பெரிது இனிது. இதுல பிரிவின் கண்ணண்டா என்னண்டா, பிரிவு ஏற்படுகின்ற போது பிரிவு ஏற்படுகின்ற போது அதான் பிரிவின் கண். பிரிவு ஏற்படுகின்ற போது தருவதண்டா ஏற்படுத்தப்படுவது. ஏற்படுத்தப்படுவது பிள்ளை அண்டா குறிக்க வேணும் துன்பம். ஒன்று இல்லைண்டா ஒன்றும் இல்லை. பிரிவு ஏற்படுகின்ற போது அதாவது பிரிவு ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் ஏற்படுத்தப்படுவது துன்பம், ஒன்றுமே இல்லை. ஆனால் பேதை ஆரண்டா பேதையர்களுடன், ஆரோடு என்றால் பேதையர்களுடன், கேண்மை என்றா கொள்ளுகின்ற நட்பு. பேதையர்களுடன் அந்த கொள்ளுகின்ற அந்த என்னவா இருக்கும் என்றால் நட்பு. என்னவா இருக்கும் என்றால்
பெரிது இனிதண்டா மிகவும் இனிதானதா. மிகவும் என்னவாயிருக்கும் என்றால் இனிதானது ஆகும். சொன்னீட்டா, அதாவது பேதையாரிடமிருந்து பிரிவு ஏற்படுகின்ற போது ஏற்படுத்தப்படுவது துன்பம் ஒன்றும் இல்லை. ஆனாலும் பேதையர்களுடன் கொள்ளுகின்ற அந்த நட்பு மிகவும் என்னவாயிருக்கும் என்றால் இனிது ஆனது என குறிப்பிடப்படுகிறது. அதாவது பேதையாரிடம் இருந்து பிரிவு ஏற்படுகின்ற போது ஏற்படுத்தப்படுவது துன்பம் ஒன்றும் இல்லை. ஆனாலும் பேதையாருடன் கொள்ளுகின்ற நட்பானது மிகவும் இனிது ஆனது என்று குறிப்பிடப்படுகிறது. அதாவது பேதையாரிடமிருந்து பிரிவு ஏற்படுகின்ற போது ஏற்படுத்தப்படுவது துன்பம் ஒன்றும் இல்லை. ஆனாலும் பேதையாருடன் கொள்ளுகின்ற நட்பானது மிகவும் இனிதானது என குறிப்பிடப்படுகிறது. அவை கீழே குறப்பாக எழுதுங்கோ, பெரிது இனிது பேதையார் கேண்மை, பிரிவின் கண் பீழை தருவது ஒன்று எல். பிரிவின் கண் பீழை தருவது ஒன்று எல். கீழே கொண்டு கூட்டி எழுதும் முறை, பிரிவின் கண் தருவது பீழை ஒன்று இல். பிரிவின்கண் தருவது பீழை ஒன்று இல். பேதையார் கேண்மை பெரிது இனிது. பிரிவின் கண் எழுதுங்கோ, பிரிவு ஏற்படுகின்ற போது. கண் என்பது ஏழாம் வேற்றுமையினுடைய உருவம். பிரிவின் கண்ணண்டா பிரிவு ஏற்படுகின்ற போது, தருவதண்டா ஏற்படுத்தப்படுவது, பீழை அண்டா துன்பம், இல்லண்டா ஒன்றும் இல்லை. பேதையாரண்டா பேதையர்களுடன், கேண்மை அண்டா கொள்ளுகின்ற நட்பு, பேதையர்களுடன் கொள்ளுகின்ற நட்பு பெரிது இனிதண்டா மிகவும் இனிதானது ஆகும். பொருளண்டு போட்டெழுதுங்கோ, பேதையாரிடமிருந்து பிரிவு ஏற்படுகின்ற போது, பேதையாரிடமிருந்து பிரிவு ஏற்படுகின்ற போது, பேதையாரிடமிருந்து பிரிவு ஏற்படுகின்ற போது ஏற்படுத்தப்படுவது துன்பம் ஒன்றும் இல்லை. ஆனால் பேதையாருடன் கொள்ளுகின்ற நட்பானது, பேதையாரிடம் கொள்ளுகின்ற நட்பானது மிகவும் இனிதானது ஆகும். கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.